சாத்தான் குளம் இந்த தருணத்தில் வந்து ஹானரபிள் மதுரை பெஞ்ச் ஆர்டர் அதிரடியான தீர்ப்புகள் அதிரடியான உத்தரவுகள் அதிரடியான திருப்பங்கள்னு நிறைந்த இந்த விஷயத்தில் தமிழ்நாடு சிபிசிஐடி போலீஸ் வந்து நம்ம பாராட்டாமல் இருக்க முடியும். ஏன்னா போலீஸை அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர்னு வெளியில் வரல, இன்னும் யாரெல்லாம் அரெஸ்ட் ஆக போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ வரையும் எஃப்ஐஆர் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை, பப்ளிக் டொமைனுக்கு வரல. அதாவது முதல்ல என்ன பண்ணுறாங்க, சீனருக்கு வந்து இந்த வழக்குலேயே சேர்க்கலை, இந்த வழக்குலேயே அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஏற்படுத்தி தான் அவரை வந்து கங்கை குண்டான் செக் போஸ்டில் அவரை நாக் பண்ணுறாங்க. திருநெல்வேலி எஸ்பி வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதே மாதிரி சும்மா சொல்லக்கூடாது, நல்ல போலீஸ்மேனும் இருக்காங்க. லீக் அவுட் ஆகாமல் அந்தந்த செக் போஸ்ட்லாம் அலர்ட் பண்ணி சர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் சொன்ன தகவல்னால தான் அந்த முத்துராஜ் அவர் வந்து அப்சகாண்ட் ஆயிருக்கார். ஒரு பக்கம் 12 டீமை போடுறாங்க, முத்துராஜ் அரெஸ்ட் பண்ணுறது, முருகனை அரெஸ்ட் பண்ணுறது, சீதனை கேப்சர் பண்ணுறது, பாலகிருஷ்ணனை கேப்சர் பண்ணுறது. பாலகிருஷ்ணன் போனால் அவர் எங்கேயோ போகிறார், ரவு கணேஷ் போனால் அவர் எங்கேயோ போகிறார், முருகன் மட்டும் பயந்து தானே வந்து அப்பேறார். சினிமா பாணியில் நேற்று நைட்டு விடிய 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 சிபிசிஐடி சிவகங்கை போகிற இடத்துல பாலகிருஷ்ணனை போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. செல்ஃபோன் எடுத்து டவரை ட்ரேஸ் பண்ணி எவ்வளோ வேலைகள் இருக்கீங்க. அதாவது இந்த 4 பேர் எத்தனை பேரை வந்து இவங்க வந்து போலி எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருப்பான், யோசனை பண்ணுங்க. இவனுக்கே ரிமாண்டு, இவனையே போலீஸ் தேடுது, போலீஸையே போலீஸ் தேடுது. எப்படி போலீஸ் இஸ் சர்ச்சிங் ஃபார் போலீஸ் கவுண்டர்ஸ், போலீஸ் கல்பிரிட்ஸ். அதாவது ஒரு சினிமாவில் பாணி இல்லைன்னு வச்சுக்கங்களேன், சினிமா ஸ்டைலில் போய் நைட்டு பகலும் தூங்காமல் இந்த அக்யூஸ்டை வந்து எப்படியாவது வந்து கேப்சர் பண்ணியே ஆகணும், அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கருமமே கண்ணாயினார்னு மதுரை பெஞ்ச் ஆனரபிள் ஜஸ்டிஸ் பி என் பிரகாஷன் பி புழியின் உத்தரவிற்கு இணங்க செயல்பட்ட ஐஜி மிஸ்டர் சங்கர் சிபிசிஐடி ஐபிஎஸ், அதுக்கப்புறம் டிஐஜி அண்ட் எஸ்பி, புலன் விசாரணை அதிகாரி மிஸ்டர் அனில்குமார் டிஎஸ்பி அண்ட் ஆல் அதர் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் போலீஸ்மேனை உச்சநீதிமன்ற வழக்கறிஞராகிய நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஒன்றா வந்து அங்கங்கே வியூ அமைச்சு. மறுபடியும் சொல்கிறேன், போலீஸ்காரனை அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது, அதுவும் பப்ளிக் ஆங்கர். எங்கே பார்த்தாலும் பப்ளிக் அடிச்சு இவனை கொண்டுடுவானு, இந்த பாலகிருஷ்ணன் எங்கேயாவது ஒரு பப்ளிக், ஏன்னா தொலைக்காட்சியில் மீடியாவில் பூரா அவன் ஃபோட்டோ போயிட்டுருக்கு. இவன் எந்த ஒரு புலனும் யாருன்னு தெரியும், மக்களே அடித்து கொண்டுருவாங்க. ஒன்று அது ஒன்று. ரெண்டாவது மாட்டிக்கிட்டோம்னா மரண தண்டனை தான், மாட்டிக்கிட்டால் மரண தண்டனை அப்படின்னு அந்த உயிர் பயத்தை தப்பி போயிருக்கான்னா இவன் எத்தனை பேர் ஆட்டம் போட்டிருப்பான். அவங்கள அடித்த மாதிரி இவங்களை பொதுமக்கள் அடித்து உரிச்சாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த காலம்தான் வந்து விட்டது. பொதுமக்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் நீ ஃபுல்லாக வச்சுக்கிட்டாங்க, நோ ப்ராப்ளம் அட் ஆல். இனிமெல்லாம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் யாரை கை வச்சாலும் அவன் கை வைப்பான். என்ன கிளீனாக வக்கீலை வச்சு சாதாரண அடி அப்படின்னா 323 கேஸை போடுறான்பான். ஹியூமன் ரைட்ஸுக்கு போவான், விமன்னா விமன் ரைட்ஸுக்கு போவான், ஹைகோர்ட்டுக்கு லெட்டரே எழுதி போடுவான். ஏன் வக்கீலோட வர வேண்டாம், அவன் வீட்டுக்கு போய் ஹைகோர்ட் லெட்டர் எழுதி போடுவான், ஹைகோர்ட் தலைமை நீதிபதி அவர்களே இந்த மாதிரி நடந்தது, நீங்கள் சாத்தாங்குளம் வழக்கு மாதிரி என் வழக்கு தூய போட்டால் விடுங்க அப்படின்னு லெட்டர் எழுதுவோம். அந்த மாதிரி விழிப்புணர்வு வந்துருச்சு. என்ன வச்சாங்க ஒரு ஆப்பு உங்களுக்கு, என்ன நாட்டம் போட்டீங்க, போலீஸையே போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற காலம் வந்துருச்சு பாருங்க. அதுவும் இந்தியாவில் அண்ணாமலை நகர் பத்மினி வழக்கு அப்புறம் இதான் வந்து மெயினான வழக்கு. குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடாது, குற்றவாளிகளுக்கு எந்த அட்வொகேட்ஸும் ஆதரவு ஆகக்கூடாது, அது வந்து ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸுக்கு செய்யக்கூடிய துரோகமாகிடும்.
அதனால் பல அதாவது நடவடிக்கைகளை ஸ்பான்டேனியஸாக அப்ரப்டாக ஸ்விஃப்டாக எடுத்து போலீஸ் கொலை குற்றவாளிகளை ஹேரஸ் பண்ணி இன்னும் முத்ராயை தேடிட்டு இருக்காங்க, எஸ்ஐ பால்துரையை தேடிட்டு இருக்காங்க. நீ யாராலாம் வருவாங்கன்னு தெரியாது. எஃப்ஐஆர் இன்னும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது, ரகசியம் காப்பாற்றி கொண்டிருக்கிறது, ரகசியம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் வந்து அதை வந்து பீயிங் ப்ரொடெக்டட், இட் ஹாஸ் நாட் பீன் ரிவீல்ட் அட் ஆல். இந்த மாதிரி ஐ மீன் ஒரு புனிதமான பணியை செய்த நெல்லை சிபிசிஐடி டிஎஸ்பி அனில்குமார் அண்ட் சிபிசிஐடி ஐடி சங்கர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுதல்கள், ராயல் சல்யூட். ஜெய் ஹிந்த்.